கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நோவா என்கிற ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தான். தேவன் அவனிடத்தில் பேசினார். தேவன் ஏன் நோவாவிடத்தில் பேசினார்? காரணம் என்ன? நோவா எப்போதும் தேவனோடு அவன் சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற அவருடைய தாசர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு வசனத்தோடு ஐக்கியப்படுவீர்களானால் தேவன் உங்களோடு பேசுவதை நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஆவிலே உணரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் பிரியமானவர்களே, நோவா தேவனோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவ சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டது. அந்த சத்தம் என்ன? நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உனக்கு உண்டாக்கு என்று ஆண்டவர் அவனிடத்தில் பேசினார். நோவா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன அந்த அளவுகளை மாற்றாமல், கர்த்தர் குறிப்பிட்டு தந்த அதே அளவுகள்படி அவன் பேழையை உண்டாக்கினான். அதன் பிறகு 40 நாள் மழை வந்தது. இரவும் பகலும் மழை பெய்தது. பூமியிலே வெள்ளம் பெருகியது. மாம்சமான எல்லா ஜீவன்களும் அன்று அழிந்து போனது. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு ஒரு ஆச்சரியம் பிரியமானவர்களே, அந்த ஆச்சரியம் என்ன? இவ்வளோ மழை பெஞ்சு அந்த பேழைக்கு எந்த சேதம் வரலை. இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்யுது. பூமியில் இருக்கிற எல்லா மலைகளும் மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட மலைக்கு மேலே 15 மழை உயரத்தில் அந்த போட்டு, அந்த படகு மிதந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நோவாவுக்கு எந்த சேதமும் வரலை. குளிர் வரலை, பனி வரலை. அவனுடைய பேழைக்கு எந்த சேதம் வரலை. அந்த பேழைக்குள்ளே இருந்த மிருகத்துக்கு எந்த சேதம் வரலை. பாருங்கள், அற்புதமாக தேவன் நோவாவையும் காப்பாற்றுகிறார், அவனுடைய மனைவியும் காப்பாற்றுகிறார், அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். அந்த பேழைக்குள் இருந்த சுத்தமான மிருக ஜீவங்களையும் அவர் காப்பாற்றினார். சுத்தமல்லாத மிருக ஜீவங்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் பூரணமாக அந்த நோவாவுக்குள் இருந்தபடியால் அவன் அந்த பேழையில் இருந்த நாட்களெல்லாம் ஒரு சஞ்சலம் இல்லாமல் அவன் வாழ்ந்தான். இன்று பிரியமானவர்களே, நாம் வியாதியை கண்டு பயப்படுகிறோம், கடன் சுமையை கண்டு பயப்படுறோம், பிள்ளைகளுடைய படிப்பை கண்டு பயப்படுறோம், ஊழியத்தை எப்படி செய்கிறது, ஊழியத்தில் ஆசீர்வாதம் வரலையே, வறுமை கஷ்டம் இருக்குதே, இதனால் நமக்கு பயம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மலையை மெதிப்ப, குன்றுகளை பதறி கூப்பிடுவேன், அவைகளை தூற்றுவேன், காற்று அவைகளை கொண்டு போவன்னு சொல்கிறாரு. நமக்கு விசுவாசம் வரலை. கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் தேவனுக்குள்ளே நீ மேன்மை பாராட்டுவீங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அருமையானவர்களே, நோவா போன்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளே நாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள், என்ன துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. உங்களை காக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்று நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றின தேவன், நோவா படகிலிருந்து எல்லா மிருக ஜீவன்களை காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்கள். வாயை தரங்க, வாயை திறந்து நீங்கள் உங்களுடைய வலதுகரத்தை உங்களுடைய நெஞ்சி மேலே வச்சு சொல்லுங்கள், என்னை காக்கிறவர் என்னோடு இருக்கிறார், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை காத்த தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்கள். 121 சங்கீதத்தை பாருங்கள், ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள். இதை விட தேவன் நம்மளை தைரியப்படுத்த வேறு என்ன வார்த்தை வேதத்தில் பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். 121 சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் 121 சங்கீதத்தில் வச்சுருக்கிறார். உங்களோட மனசில் துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, பயம் வரும்போது, திகில் வரும்போது நீங்கள் சங்கீதம் 150 அதிகாரம் இருக்குது. ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்களேன். அப்படியே உங்களுடைய இருதயத்தில் எல்லையற்ற ஒரு சந்தோஷம் உண்டா, மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டா, ரொம்ப தைரியமாக இருப்பீங்க.
ஐயோ தேவனை இப்படி தேற்றுகிறாரு, ஆண்டவர் என்னை இப்படி கொஞ்சுகிறாரு, ஆண்டவர் இவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறாரு, நான் என்ன தவறு செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் இயேசப்பா நேசிக்கிறாரு அப்படின்னு உள்ள ரொம்ப சந்தோஷப்படும். உங்களை காக்கிறவர் உங்களோடு இருக்கிறாரு. பாருங்கள் 121 சங்கீதம் 5 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உன் நிழலாக இருக்கிறார், பகலிலே வெயிலாகில் இரவிலே நிலவாகில் உன்னை சேதப்படுத்தார், எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார், உங்கள் ஆத்மாவே காப்பார் என்று சங்கீதகாரன் சொல்லுகிறான். இந்த வசனம் ஃபுல்லாக பாருங்கள், 121 சங்கீதத்தின்படியே நோவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. இந்த 120 சங்கீதத்தின்படியே நோவாவுக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கையை தரார். அராராத்து மலைக்கு ஒரு நாள் அவனை கொண்டு போய் அவனோட படகை நிப்பாட்டுறார். அதன் பிறகு அந்த படகு விட்டு இறங்கு நோவான்னு சொல்கிறார். அவன் இறங்கி வரான், பலிபீடம் கட்டுறான், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான், கர்த்தர் அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். அவன் பயங்கர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அதிகம் 9 அதிகாரத்தை பாருங்கள், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அருமையானவர்கள், கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, போராடக்கூடாது, எதைக்கும் போராட, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் சார்பாக ஆண்டவர் வந்து உன்னுடைய எதிராளிகிட்ட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறது. நோவா பேழையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், மழை தண்ணி ஒன்றும் பண்ண முடியல, இயற்கையே ஒன்றும் பண்ண முடியல, விசாசு ஒன்றும் பண்ண முடியல, பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் செத்து போச்சு, மிருக ஜீவன்களும் அந்த பேழையை ஒன்றும் செய்ய முடியல, பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அந்த நோவா பேழையை டச் பண்ணவும் முடியல. காரணம் என்ன பிரியமான உள்ளே, நோவா தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு ஐக்கியப்பட்டான். நீங்கள் வசனத்தோடு ஒப்புறாவுங்க, என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கள். கடந்தொல்ல உங்களை விட்டு விலகிடும், வியாதி உங்களை விட்டு விலகிடும், என்னை காக்கிற தேவன் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அழிவு கிடையாது, கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஆண்டவரே இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியலையே, எந்த விதத்திலும் ஆசீர்வாதம் இல்லையே, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரனும் எனக்கு உடஞ்சி போயிருக்கிறான், வறுமை கஷ்டம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பூமியில் என்ன ஆசை இருக்க முடியும், பெரிய ஒரு ஆலயத்தை கட்டணும், நல்ல மைக் செட் இருக்கணும், நல்ல தேவாலயத்துக்கு தேவைகளை ஆண்டவர் பூர்த்தியாக சந்திக்கணும், வரக்கூடிய ஜனங்களை அன்போடு விசாரிக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், வரக்கூடிய விசுவாசிகளுக்கு எல்லோருக்கும் உணவு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், காலண்டர் கொடுக்கணும். இப்படி ஊழியக்காரனுடைய புலம்பல் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவர் போஷித்து கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசிகளை வைத்து, ஜனங்களை வைத்து, தேவ ஜனங்களை வச்சு கர்த்தர் அற்புதமாக போஷிக்கிறார். ஏன்னா அவர் காக்கிற தேவன், அவர் போஷிக்கிற தேவன், அவர் நடத்துகிற தேவன். ஒவ்வொரு ஊழியக்காரன கர்த்தர் நடத்துகிறார். அருமையான நோவா சரித்திரத்தை முழுவதும் பாருங்கள். இந்த ஓய்வு நாள் கால வெளியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார், ஆபத்திலிருந்து காப்பார். பிரச்சனை கிடையாது, உபத்திரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. தேவன் உங்களை காக்கிறவர். நீங்கள் தேவனோடு வாழ்ந்தால் போதும், தேவனோடு சஞ்சரித்தால் போதும், தேவ கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தால் போதும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் பிளஸ் பண்ணுவார், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆசீர்வதிப்பார், ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன, அவர் நம்மை உருவாக்கின சிருஷ்டிகர். பிரியமானுள்ள அவர் உங்களை உருவாக்கினார், உங்களை அழைத்தார். ஆகவே உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார், உங்களை பாதுகாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கவில்லையே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லையே, என் பிள்ளையை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. மொத்த வேலையை முடிச்சுட்டு ஆண்டவர் நம்முடைய கண்ணை கட்டி வச்சிருக்கிறார். ஒரு நாள் கண்ணை திறந்து பாரு மகளே, பாரு மகனேன்னு சொல்லுவார். அப்போ நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது இப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டு நம்மளை இப்படி கண்ணை கட்டி ஏற்றுன்னு வந்து இங்கே காட்டுறாரு. பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு ஒரு செல்ல புள்ள இருக்கிறான். அந்த செல்ல புள்ள ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் அந்த தகப்பன் செய்யவே இல்லைன்னு வச்சிங்களேன். ஒரு நாள் அந்த மகனுக்கு பிறந்த நாள் வருதுன்னு வச்சிங்க. அந்த தகப்பன் என்ன செய்கிறான், பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு ரூமில் வாங்கி வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டான். அதன் பிறகு தன் பிள்ளையுடைய பின்புறத்தில் போய் கண்ணை கட்டி அப்படியே மெல்ல அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் தன்னுடைய மகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அனைத்தும் அந்த ரூமில் ஆயத்தமாக இருக்குது. கண்ணை திறந்து, ரெண்டு கண்ணை பின்புறத்தில் அந்த கண்ணை திறந்து தகப்பை அந்த பிள்ளைக்கு காண்பிக்கிறான். பார் பார், இதை பாருன்னு அந்த பிள்ளையுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். அதே போல தான் பெரிய மாண்டுலே பரலோக தகப்பன்
தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். ரத்தத்தை சிந்தினார். சொட்ட சொட்ட ஆண்டவர் ரத்தம் கல்வதா மலை முழுவதும் நினையுது. அந்த சிலுவை மரம் முழுவதும் நினைஞ்சிருக்கு. எப்படி தேவன் நம்மளை பாதுகாக்காமல் எப்படி இருப்பார்? சும்மா இருப்பாரா? யோசிப்பார். சத்துரு வரட்டும், கொலை நோய் வரட்டும், இயற்கை கூட மாறாக நம்மளுக்கு எழும்பி வரட்டும், தேவன் நம்மளை காக்கிறவர். அற்புதமாய் தேவன் உங்களை காத்து ஆசீர்வாதங்களை தந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பூர்ணப்படுத்தி பரலோகம் கொண்டு போகிற வரைக்கும் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. உங்களை பரிசுத்தப்படுத்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றணும். இதுக்காகவே ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அதனால தான் பாருங்கள், நோவா போன்ற பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை கர்த்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்களை, முற்பிதாக்களை வச்சிருக்கிறாரு. மோசே வச்சிருக்கிறாரு, யோசுவா வச்சிருக்கிறாரு, பல ராஜாக்கள், கீழ்ப்படிஞ்ச ராஜாக்கள், கீழ்ப்படியாத ராஜாக்கள், இப்படி வேதத்தில் பாருங்கள் நல்ல பெண்களை வச்சிருக்கிற எத்தனை உதாரணங்களை வச்சுருக்கிறேன். ஏன் எப்ரேயர் 11 பாருங்கள், அந்த எப்ரேயர் 11 முழுவதும் பாருங்களேன், எத்தனை சாட்சி, எவ்வளோ உபத்திரம் வந்தது, அவ்வளோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னும் எப்ரேய நிர்வாகம் தெளிவாக சொல்கிறான். அது உபத்திரத்தை கண்டு பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. என்னை காக்கிறவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்கள். ஏசப்பா என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்கள். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்கள். நோவாவே அவன் குடும்பத்தை பாதுகாத்த தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை காப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். முற்றுமுடைய நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும், உங்கள் ஊழியம் ஜெயமாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய உடன்படிக்கை தொடரும். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்க. ஒவ்வொரு தாயுடைய கண்ணீர், ஒவ்வொரு தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாரு. நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு, உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பார். நீங்கள் விசுவாசிகளாக இருப்பில்லானால் உங்கள் வருமானம் பெருகும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வருமானம் பெருகும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கவலையே படாதீங்க. உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். வயத்திறந்து சொல்லுங்கள். 121 சங்கீதம் 5 வசனத்தை வயத்திறந்து சொல்லுங்கள், முடிக்கலாம். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் பலபக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். இனி பகலில் வெயில் என்னை சேதப்படுத்தாது, இரவில் நிலவு என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் என்னை காக்கிறவர், என் ஆத்துமாவை காக்கிறவர், என் குடும்பத்தை காக்கிறவர், என் பிள்ளைகளை காக்கிற தேவன், என் வருமானத்தை காக்கிற தேவன், என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னுடைய வருமானம் விருத்தி அடைய செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், என்னை ஆசீர்வதித்து என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி என்னை பரலோ ராஜ்யம் வரை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கேன்னு சொல்லு. பிரியமானுள்ளே, தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை காத்த தேவன் உங்களையும் காப்பார், ஆசீர்வதிப்பார், பரலோக ராஜ்யம் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.